இன்றைய நாளிலே கர்த்தருடைய தூதுக்காக மத்தேயு சுவிசேஷம் 13 நாங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்வோம். அதிலே 3 வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு அநேக விசேஷங்களை உவமைகளாக தம்முடைய சீஷர்களுக்கும் ஜனங்களுக்கும் அங்கே சொன்னார். சொன்ன பொழுது அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டானாம், சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100 சிலது 60 சிலது 30 பலன் தந்ததென்று ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகின்றார். அருமையானவர்களே, 100 என்று சொல்லும் பொழுது அது ஒரு பூரணத்தை குறிக்கிறது. பூரணம் என்றால், பூரணம் என்றால் ஒரு முழுமையை, ஒரு முழுமையை குறிக்கிறது. 100 என்று சொல்லி சொல்லுவார்கள். பின் ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், இந்த 100, இந்த பூரணம் என்பதே பரலோகத்தின் சித்தம். 100 தான் பரலோகத்தின் சித்தம், பூரணம். மத்தேயு சுவிசேஷத்திலே நீங்கள் 5 48 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களாயின், ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். பின்ன நம்முடைய பிதாவானவர் பூரணர். அதே போன்று அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் பூரணாய், பூரணராக, அதாவது 100% முழுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமீன். இன்றைக்கு அருமையானவர்களே, சில பேர் சொல்லுவதை கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை வாசித்து விட்டு சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ எங்களுக்கு ஒரு 60 இருந்தால் போதும், எங்களுக்கு ஒரு 30 இருந்தால் போதும், ஏதோ பரலோகத்தில் மூளைக்குள்ள குந்திடுவேன் என்று சொல்லி சொல்லுவாங்க. பரலோகத்தில் மூளைக்குள்ள குந்த போறான். தேவனுடைய சித்தம் செய்யாதவன் பரலோகத்தில் போக முடியாதே, சிந்தித்து பார்க்கவனும் இப்படி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் கண்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்றார், நீ 100, என்னுடைய பரமபிதா பூரணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரணராய் இருங்க. ஆனால் சொல்றாங்க 30 இருந்துட்டா போது, நாம் உள்ளுக்குள்ள ஒரு கொஞ்சம் நெனில் அது ஒரு மூளைக்குள்ள இருந்துருவோம், நரகத்துக்கு போகாமல் வெல்லவா இருந்துருவோம், இப்படி சொல்றாங்க இருக்கிறாங்க. ஆனால் நாம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க, நாம் எப்படி இருக்கணும்? மூளைக்குள்ளையா? பூரணராய் நம்முடைய பரம பிதாவோடு, நம்முடைய தந்தையோடு நாம் இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த பூரணரான பரம பிதாவை நாம் தரிசிக்க என்ன தகுதி வேணும் நமக்கு? பூரணராயின தகுதி வேண்டும், பூரணரான தகுதி வேண்டும். இதுதான் தேவ சித்தம். அருமையானவர்களே, நாம் அனைவரும் பூரணமானவர்கள் அல்ல, நாம் அனைவரும் அறிவோம், ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் நாம் இந்த உலகத்தில் நம்முடைய கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் மூலமாக, அவருடைய ஆவியானவருடைய உதவியோடு நாம் பூரணத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். அருமையானவர்களே, பூரணத்துக்கு கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு வரும் பொழுது நம்மை முற்றுமுழுதாக பூரணராக்கி நம்மை அங்கே பூரணமான இடத்திற்கு நம்மை எடுத்து செல்லுவார். பின் ஆகவே நாம் இந்த பூமியிலே
அந்த பூரணத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அந்த பூரணத்திற்கு முன்னேறி கொண்டு செல்லுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமேன். ஆகவே நாம் 30-60 அல்ல, 30 வேண்டாம் 60 வேண்டாம், பூரணத்தை நோக்கி நமது ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே பாருங்க, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்றால் அவன் தன்னுடைய பிரியாசத்தின் பலனை 30 விளைஞ்சா போதும், 60 விளைஞ்சா போதும் என்று நினைப்பான். ஆ, இந்த வயல் ரொம்ப ஃபுல்லாக நிறைய வேணும் என்று சொல்லித்தான் அவன் விரும்பி அவன் விதைய விதைக்கிறான். பின் ஆகவே அந்த விதைக்கிறவன் அந்த பூரண பலனை பெற்றுக்கொள்ளவே அவன் விரும்புவான். லூக்கா சுவிசேஷத்திலே 15 நீங்கள் 3 ஆண்டவர் சொன்ன ஒரு உவமையை பாருங்கள். அங்கே ஒரு மனிதனுக்கு எத்தனை ஆடுகள் இருந்ததாம்? 100 ஆடுகள் இருந்ததாம். பின் அந்த 100 ஆடு எதை குறிக்கிறது? பூரணத்தை குறிக்கிறது. அந்த 100 ஆடு அவனுக்கு இருந்ததாம், அதில் ஒன்று என்ன செய்ததாம்? காணாமல் போயிட்டுதான். இந்த காணாமல் போன உடனே அவன் என்ன செய்கிறானாம்? இந்த 99 ஆடுகளையும் விட்டு என்ன செய்கிறான்? இந்த ஒரு ஆட்டை தேடி கொண்டு போறான். ஏன் அப்படி போறான்? ஏன் அப்படி போறான்? 99 விட்டுவிட்டு ஏன் அந்த ஒன்றை தேடிக்கொண்டு போறான்? அந்த ஒன்றுதால்தான் இந்த பூரணம் இல்லாமல் போயிட்டது. பின் ஆகவே இந்த பூரணத்தை அவன் கைவிட அவன் விரும்பவில்லை, பூரணத்தை இழக்க அவன் விரும்பவில்லை. ஆகவே அந்த ஒரு ஆட்டை தேடி கொண்டு வந்து அந்த பூரணமாக இருந்திட வேண்டும் என்று அந்த வாஞ்சியோடு அந்த ஒரு ஆட்டை தேடி போகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நல்ல பதிலை சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆகவே அவன் தன்னுடைய 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடுகிறான் என்றால் அதை கண்டுபிடித்து பாருங்கள். அதை வீட்டுக்கு கொண்டு வரும் வரைக்கும் அவனுக்கு சந்தோஷமே இல்லை. ஏன்? தான் பூரணம் ஒன்றை இழந்து விட்டேன், தன்னுடைய பூரணத்திலே ஒன்றை இழந்து விட்டேன். அவன் சந்தோஷம் படவே இல்லை. அவன் ஓடி தேடி திரிகிறான். தேடி திரிஞ்சு என்ன செய்கிறானாம்? அதை கண்டுபிடிச்சிட்டான், கண்டுபிடித்து விட்டான். அவனால் அந்த பூரணம் இழந்ததை தாங்க முடியவில்லை. அவன் எப்பொழுதும் தன் பூரணத்தை காத்து கொள்ளுவதிலேயே அவன் அக்கறையாயிருந்தான். இதைத்தான் நாம் இந்த உவமையிலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவே அவன் என்ன செய்கிறான்? கண்டவுடனே அந்த ஆட்டை பிடித்து தன்னோடு தோளில் போட்டுக்கொண்டு கொண்டு வந்து என்ன செய்கிறான்? அங்கே எல்லாருக்கும் அறிவித்து பெரிய சந்தோஷம் கொண்டாடுறன்னு பார்க்குறோம். அருமையானவர்களே, இதுதான் பூர்ணத்தை நோக்கி செல்லுகின்ற வழி. இன்றைக்கு நாம் பூரணராக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நாம் யாருமே பூரணர் இல்லை என்பதை நாம் நன்றாக அறிவோம். பின் ஆகவே நாம் எந்த பகுதியிலே தொலைந்திருக்கிறோம்? இந்த பூரணத்தை அடைய வழி என்ன? இந்த பூரணம் அற்றி நாம் இருப்பது நமக்கு கூடாது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? இந்த பூரணத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, அப்படியாக நாம் செல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். ஆமேன், ஆமேன். நாங்கள் ஆதி ஆகமத்தில் 26 நீங்கள் 12 வசனத்தை நீங்கள் அங்கே எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், மோசேயில் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். வாசிங்க, சும்மா வாசிங்க, எடுத்தவள் வாசிங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 பலனை அடைந்தான். பின் அந்த 100 பலனை அடைய அங்கே நடந்த காரியம் என்ன? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அப்படியாக அருமையானவர்களே, நாம் பூரணத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே நாம் பூரணம் அடைய நம்முடைய கர்த்தர் ஆசீர் நம்மை வதிப்பார். அதை வைக்கும் பொழுது நாம் நிச்சயமாக பூரணம் அடைய முடியும். ஆமேன். ஆகவே அருமையானவர்களே, இங்கே 100 என்று சொல்லும் பொழுது
பூரணமான பலன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பூரணமான பலன், எவ்வளவு ஆசீர்வாதம் சிந்தித்து பாருங்க. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி பெற்றுக்கொண்ட மகன், அவன் கர்த்தரையே நம்பி அவருடைய ஆசீர்வாதத்தோடு தன் தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தரையே நம்புறான். ஆகவே தேசத்திலே கர்த்தரை நம்பி அவன் தேசத்திலே விதை விதைக்கிறான். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் விதையை ஆசீர்வதித்தார் என்று இருக்குதா? இல்லை, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பின்ன ஈசாக்குடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்கு முன்பு கர்த்தர் என்ன செய்கிறார்? முதலாவது ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆம் அருமையானவள், என்னுடைய வீட்டை ஆசீர்வதிக்க, என்னுடைய சைக்கிளை ஆசீர்வதிக்க, என்னுடைய காரை ஆசீர்வதிக்க, என்னுடைய தொழிலை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆமேன். ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என்ன செய்தார்? ஆவேலை ஆசீர்வதித்தார். ஆமேன். ஆவேலை ஆசீர்வதித்தார். ஆவேலை அவர் ஏற்றுக்கொண்டார். அதன் பிற்பாடுதான் காணிக்கை ஏற்றுக்கொண்டார். காயின் என்ன செய்தான்? நான் தர்றதே ஏற்றுக்கொள்ளும், அவ்வளவுதான். அதான் காயினுடைய நிலைப்பாடு. ஆண்டவரே, நான் காணிக்கை செலுத்துறேன், நான் எப்படியும் செலுத்துவேன், என்ன மாதிரி நடப்பேன், நீர் என்ன ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு இப்படிதான் இன்றைக்கு அநேகர் இருக்கிறாங்க. நான் எப்படியும் நடப்பேன், எப்படியும் செய்வேன், எப்படியும் பேசுவேன், எப்படியும் வருவேன் போவேன், எப்படியும் செய்வேன், ஆனால் எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இது சத்தியத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். காயினுடைய ஆவி நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு அன்றைக்கு பல பல ஆவிகளெல்லாம் சொல்லி தந்தேன். இப்போ ஒரு காயினுடைய ஆவி உங்களுடைய லிஸ்டோடு அதையும் சேர்த்துக் கொள்ளுங்க. இப்போ காயினின் ஆவி இன்று நம்முடைய துதி பலிகளை, இன்றைக்கு ஜப தூபங்களை, இன்றைக்கு நமது நற்செய்கைகளை, நற்கிரியைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக முதலாவதாக நம்மை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் காணிக்கையை கர்த்தருக்கு போடுகிறேன், நான் இன்னும் ஜபதூபங்களை நான் ஏறெடுக்கிறேன். இதற்கு முன்பாக தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என் முழு இருதயத்தோடு நான் அவரை தேடி முழு இருதயத்தையும் நான் அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆமேன். ஆகவே அருமையானவளே, அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள முழுமையாக நம்மை அவருக்கு ஒப்புக் கொடுங்கள். பூரணம், பூரணம், முழுமையாக. மார்க்கு சுவிசேஷத்திலே 12 30 வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வசனமாக நீங்கள் அடையாளமிட்டே வையுங்கள். உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு மனதோடு, உன் முழு பலத்தோடு, பூரணமான அர்ப்பணிப்பு. பார்த்தீங்களா? இவ்விதமாய் அன்பு கூற வேண்டும். அரவாசி ஆண்டவருக்கு, அரவாசி உலகத்தில் அன்பு, ஆத்மாவில் அரவாசி இங்கே ஆண்டவருக்கு, அரவாசி வேறொன்றுக்கு. சில மன அரவாசி ஆண்டவருக்கு, அரவாசி இவருக்கு. இன்னும் சிலர் காவாசி ஆண்டவருக்கு, அடுத்த காவாசி இன்னொருக்கு, அடுத்த காவாசி இன்னொருக்கு, அடுத்த காவாசி இன்னொருக்கு. இல்லை, பூரணமான பூரணமான அன்பு ஆண்டவரில் செலுத்த வேணும். ஒரு சிந்திக்க வைக்கிற ஒரு கதை ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுறேன். ஒரு படம் ஒன்றுக்கு போடுங்க, அடுத்தது பார்ப்போம். இதில் இருக்கிறது யார்? இதிலே வந்துடும் நீர். இதில் இருக்கிறது யார் என்று சொல்லுங்க பார்ப்போம். வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பிரதான தூதனுடைய பேர் என்ன? மீகாய்.
மிஷாவேல் தூதன். அவ எப்படிப்பட்டவன்? அவன் யுத்த வீரன். நாங்கள் பார்க்குறோம், போன முறை தானியேலிட்ட இருந்து பதில் வந்த பொழுது தடை கொடுத்தவர்கள் நேரத்தில் மிக்காவில் தூதன் போய்த்தான், உதவி செய்தான் அந்த தூதனுக்கு. சரியா? இந்த மிக்காவில் தூதன் என்ற பேரை கேட்டாலே பிசாசு நடுங்குமா? பொல்லாதவர். பின்ன அந்த பிசாசை பாருங்க, போட்டு கழுத்தில் போட்டு நெரிச்சு கொண்டு பாடால் ஓங்கி கொண்டு நிற்கிற படத்தை இங்கே நான் பார்க்குறோம். சரியோ? இது ஒரு படம், நாம் சிந்திக்க வேண்டிய காரியம். இப்படி இன்றைக்கு சில மதஸ்தவர்கள் சிலைகள் செய்து தங்களுடைய கோயில்களை வச்சுருப்பாங்க. சில பேர் போய் மிக்காவேல் தூதனை தொட்டு கொஞ்சுவாங்க, தடவி தடவி கொஞ்சுவாங்க, அது பெயின் போகும் வரைக்கும் தடவுவாங்க. ஒரு நாள் ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு கதை. ஒரு நாள் ஒரு வயது சென்ற ஒரு அம்மா போய் ஜெபம் செய்வாவான் சேர்ச்சுக்குள்ள. அப்போ அங்கே இருந்த போதகர் ரொம்ப ஜெபம் செய்து கொண்டிருக்கேன். இந்த அம்மா ஒவ்வொரு நாளும் போய் என்ன செய்வாவா, இந்த மிக்காவேல் தூதனையும் தொட்டு அப்படி கொஞ்சி கீழே இருக்கிற அந்த பிசாசையும் தொட்டு கொஞ்சி போட்டு போவாவான். இவருக்கு ஒரு அதிர்ச்சி, இந்த போதகருக்கு என்னடா இது, அவரையும் தொட்டு கொஞ்சிடும் இவனையும் தொட்டு கொஞ்சிட்டு போது விளங்காமல் செய்த ஒரு நாளைக்கு கேட்கணும். ஒவ்வொரு நாளும் அவ செய்கிறான். ஒரு நாள் இவ கொஞ்சி போட்டு அங்கால போனாவே போதர் கூப்பிட்டார், அம்மா இங்க வாங்க, நானும் நெடுக பார்க்குறேன், அவரையும் தொட்டு கொஞ்சறீங்க இவனையும் தொட்டு கொஞ்சறீங்க, ஏன்ட்டு கேட்டான். ஐயோ மகனே, அவர் தான் ஒரு நேரத்தில் கைவிட்டாலும் இவனுண்டால பாதுகாப்பானே என்ன, அதுக்காண்டித்தான் அவனுக்கு. இப்படித்தான் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்குது. அருமையானவர்களே, ஆண்டவர் அருவாசி, அங்கால் அருவாசி, ஒன்றில் இவர் கைவிட்டுட்டாருன்றால் அவனுண்டான பாதுகாப்பான். இன்றைக்கு இதுதான் நிலைமை பாருங்க, சிந்தித்து பாருங்க. அதுதான் ஆண்டவர், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இவனில் அல்ல, கத்தரில் நாம் அன்பு கூற வேணும். கத்தர்லையே, கத்தரில் அன்பு அரவாசி, இவனில் ஒரு அரவாசியாக வச்சிருக்க கூடாது. பின்ன ஈசாக்கு பாருங்கள், தேவனையே முன்வைத்து விதை விதைத்தார் பார்த்தீங்களா. பின்ன இந்த விதைத்தவின் அவர் சும்மா இருந்திருக்கவே மாட்டார் என்றால் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஈசாக்கு ஜபம் தவறாதவர், ஒரு ஜப வீரர். வேதமே சாட்சியிடுகிறது, நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். பின்ன கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக, அதாவது நல்ல விளைச்சலுக்காக ஊக்கமாக அவர் ஜபித்திருப்பார். கர்த்தர் விளைச்சலை ஆசீர்வதித்தார் என்று எழுதப்படவில்லை, கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார், அந்த வருஷம் 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா! அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்துக்கான ஒரு வழி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதில் கவனமாக இருக்க வேணும், உங்களை ஆசீர்வதிக்கிறதில். ஆகவே உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களுக்குண்டான எல்லாவற்றிலும் பூரணத்தை பெற்றுக்கொள்ள கிருபை அளிப்பார். ஹல்லேலூயா! அருமையானவர்களே, அடுத்த வசனத்திலே கூறுகிறது, அவன் ஐசுவரியவானாகி, இந்த ஈசாக் அந்த 100 வருஷம் அந்த 100 மடங்கு அவன் பலனை, பூரண பலனை பெற்றுக்கொண்டான். அடுத்ததாக பார்க்கிறோம், அவன் ஐசுவரியவானாகி அவன் வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம். பின் ஆகவே அருமையானவர்களே, இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தை முழுமையாக கர்த்தருக்கு கொடுங்க, அப்பொழுதுதான் உங்கள் எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்களுடைய எல்லா முயற்சிகளையும். அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்து தான் நீங்கள் நடக்க வேண்டும். உங்களுடைய இருதயத்திலும் உங்கள் வீட்டிலும் உங்களுடைய குடும்பத்திலும் கர்த்தர் ஒருவரே ஆளுகை செய்ய வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய பள்ளிக்கூட வாழ்க்கையில் கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும், கர்த்தரைத்தான் முன்வைக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்க, ஆண்டவரே,
என்னுடைய மகன் பாஸ் பண்ண வேணும் ஆண்டவரே. வருவாங்க சேச்சுக்கு, பரீட்சையில் சித்தி அடையவேணும் என்னுடைய மகன். பாஸ்டர் ஜெபிச்சு விடுங்க மகனுக்கு, வருவாங்க. சரி, பாச ஜெபிக்கிறாரு வைப்போம். ஆண்டவர் பெரிய கிருபையாக மகனை பாஸ் பண்ண வச்சிட்டார், பெரிய கிருபையாக மகனை பாஸ் பண்ண வச்சிட்டார். அடுத்த நாள் சேர்ச்சிலேயே காண கிடையாது. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ, மகன் அடுத்த படிப்பு படிக்கிறார், வீட்டிலிருந்து ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருக்கிறார், அதனால நானும் உதவி செய்யணும், நானும் வர இல்லை. பார்த்தீங்களா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிற நேரத்தில் நாம் என்ன செய்யணும்? இன்னும் கத்திட நெருங்குகிறவளாக இருக்கணும். விதவிர அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இப்போ என்ன செய்யறது? நாங்கள் வராமல் நின்றுடுறோம். பாருங்க, சப்பாணி தேவாலயத்தில் வெளியிலே வாசலிலே இருந்து பிச்சை கட்டு கொண்டிருந்தான். தேவனுடைய நாமத்தினாலே அந்த சப்பாணி எழுந்து நடக்க தொடங்கினான். எழுந்து நடக்க தொடங்கி எங்கே போனான்? கோச்சவாலயத்துக்குள்ளே போனான் என்றுதான் பார்க்கிறோம். இப்ப நன்மையை பெற்றவுடனே வெளியில போயிடுறாங்க. இதனாலதான் இன்றைக்கு ஆசீர்வாதம் இழந்து போறாங்க. இன்றைக்கு எல்லாரும் தேவனுடைய சித்தம் அவனை குணமாக்குறது, அவனை விடுதலையாக்குறது தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? அவன் அவருக்குள் அவன் நெருங்கி ஜீவிக்க தொடங்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்குள் அவன் வர வேண்டும். தேவனை ஆராதிக்கிற ஜனங்களோடு சேர்ந்து தன்னை ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய வீட்டில், உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் ஒருவர் தான் ஆளுகை செய்ய வேண்டும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கு கர்த்தருடைய நாள், இன்றைக்கு முதல் நாள், இன்றைக்கு இன்றைக்கு நீங்கள் வெளிக்கிறீங்க, வெளிக்கிட்டு கொண்டு எல்லாம் வெளிக்கிறீங்க. வெளிக்கிட்ட உடனே என்ன செய்யறாங்க? உங்களோட மாமா அல்லது உங்களோட மச்சாள் அல்லது உங்களோட மருமகள் என்று சொல்லி வந்துடுவாங்க. வீட்டை வந்து இறங்கிடுவாங்க, பெட்டிகளோட வந்து இறங்கிட்டாங்க. வந்துருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க, வந்துடுங்க. உடனே பாஸ்டர் கிட்ட உங்களோட பாஸ்டர், இன்றைக்கு நான் வரையில்லை, இன்றைக்கு சேர்ச்சுக்கு என்னத்துக்கு? மாமா வந்திருக்கிறார், இன்றைக்கு நான் சமைக்க வேணும் பாஸ்டர். பின்ன சேர்ச்சுக்கு வர்றது பாஸ்டருக்காகத்தான், தேவனிட்ட இல்லை. பின்ன இந்த நல்ல நாளை கொடுத்தது பாஸ்டர் தான், தேவன் இல்லை. பாஸ்டரும் அவர்கிட்ட தான் போகணும், நீங்களும் அவர்கிட்ட தான் போகணும், அவற்ற ஆலயத்துக்கு தான். பின் ஆகவே என்ன செய்யணும்? வேதத்தில் என்ன சொல்லுது? உன்ற வீட்டில் இருக்கிற வேலைக்காரனையும் மிருகத்தை எல்லாரையும் கூட்டிட்டு வா ஆலயத்துக்கு. அங்கே தேவாலயத்தில் நீக்கணும். நன்றா தெரிஞ்சு கொள்ளுங்க. சரி சொல்லுவாங்க, ஐயோ டெலிவம் பண்ணாம வந்துட்டார். எவ்வளவு பொய் தெரியுமா? டெலிவம் பண்ணாம திடீரென்று வந்து இறங்குறேன். அவரு கொஞ்சம் சுகம் இல்லாதவராக இருக்கவனும், மாமா கொஞ்சம் சுகம் இல்லாத மனுஷனா இருக்கவனும். நீ இருப்பா இருக்கிறாள், வீட்டுல இருப்பா இருக்கான்னு தெரியாம வந்து இறங்குறார் என்றால் அந்த மாமாவுக்கு சுகம் இல்லையா இருக்கவனும். பின் அவரையும் கூட்டி கொண்டு வா சேர்ச்சுக்கு, ஜெபிப்போம் அவருக்காக. அருமையானவர்களே, தேவன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அருமை சாக்கு போக்களை நீதிமொழிகள் 10:22 தயவு செய்து வாசிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். பின்ன கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்னத்தை தருமா? ஐஸ்வர்யத்தை தருமப்பா. அவர் அதோடு எதையும் எந்த வேதனையும் கூட்ட மாட்டார். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற ஐஸ்வர்யம் அது வேதனையைத்தான் தரும். அருமையானவர்களே, இப்ப உங்களுக்கு விளங்குதா? நான் உங்களுக்கு சொல்ற வசனத்தோடு நடைமுறையில் உள்ள காரியங்களை சொல்லி சொல்லி உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறதான் உங்களுக்கு விளங்கும். இன்றைக்கு என்ன செய்கிறது? இன்றைக்கு அரசாங்கத்துக்கு தெரியாம ஒன்றும் தெரியாம சீட்டு போடுறது, காசு சேர்க்கிறது, நாளைக்கு ரோட்டில் தலையில் கையை வச்சு கொண்டு குந்திடுறது. என்ன ஐயோ சீட்டுக்காரன் சீட்டை கொண்டு போயிட்டானே, நான் என்னென்னு காசை கொடுக்கறது. பிறவாக்கு அடுத்த நாள் அடுத்த செய்தி, அடுத்தவன் ஓடிட்டானாம், நாட்டை விட்டு ஓடிட்டானா, அவன் காசை கொண்டு ஓடிட்டான். இஞ்சளவாக்கு அடுத்த நாள் அடுத்த செய்தியும் அவன் கொண்டு போயிட்டான். சரியா? கொஞ்ச நாளாக சீட்டுக்காரப்பா அவங்க பெரிய ஆக்களப்பா, இன்றைக்கு ரோட்டில். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தருடைய ஆசீர்வாதமே
ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கத்தரால் வருகின்ற ஆசீர்வாதத்தை, கத்தர்கிட்டிருந்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு ஒரு பொழுதுமே வேதனைகள் இருக்காது, சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் தான் உண்டாகும். இங்கே விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், அவன் விதைகளை அவனுடைய அவன் விதைத்த விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்த பொழுதுதான் அது என்ன செய்யுதாம், 100 மடங்கு பலனை கொடுத்ததாம். அதுக்கு முதல் வேற ஒரு இடங்களெல்லாம் அந்த விதைகள் விழுந்ததை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு நாங்கள் இந்த 100 மடங்கு நல்ல நிலத்தை குறித்து தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ பின்ன இந்த 100 மடங்கு அந்த பலனை பெற்றுக்கொள்ள அந்த விதைகள் என்ன செய்ததாம், நல்ல நிலத்தில் விழுந்தது. நல்லாக பண்பட்ட நிலத்திலே, பண்படுத்தப்பட்ட நிலத்திலே அது விழுந்ததினாலே அது பூர்ணமான ஒரு பலனை கொடுத்தது. அருமையானவர்களே, அங்கே விதையானது தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. இது உங்கள் இருதயமாகிய நல்ல நிலத்தில் விழும் பொழுதுதான் அருமையானவர்களே 100 மடங்கு பலனை பெறுவீர்கள். பின் அந்த நல்ல இருதயம் எப்படிப்பட்ட இருதயம், நல்ல இருதயம் எப்படிப்பட்ட இருதயம், நல்ல விழுந்த நல்ல நிலம், நல்ல நிலமாகி அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம், முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இருதயம், முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இருதயம். அருமையானவர்களே, ஆகவே அருமையானவர்களே, அந்த நிலத்திலே விழுகின்ற விதை 100 மடங்கு பலனை கொடுக்கிறது. அப்படியான முழுமையான ஒப்பு கொடுத்தல் உள்ள நல்ல நிலமாகிய இருதயம் உங்களில் இருக்கும் என்றால், இப்பொழுது தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய இருதயங்களிலே விழும் பொழுது நிச்சயமாக பூர்ணமான பலனை நீங்கள் பெறுவீங்க. ஹல்லேலூயா. இந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தின் வழிய முதலாவது சங்கீதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. முதலாவது சங்கீதம் அது என்ன, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகள் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது எப்படிப்பட்டது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பின் ஆகவே இந்த வேதத்தில் பாருங்க, இரவு பகலாக நான் அவருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவு பகலாக அவருடைய வேதத்திலே தியானமாய் இருந்து கொண்டு உடனடியாக பலனை பெற்றுக்கொள்ள முடியுமா, இல்லை. பின் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அந்த வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் நான் அவருடைய வேதத்திலே தியானமாயிருந்து நான் பாக்கியவனாக இருப்பேன் என்று சொல்லி சொல்ல முடியுமா. ஆண்டவர்கிட்ட வந்த வாலிபன் சொன்னான், ஆண்டவரே நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும், நீ இவைவையெல்லாம் நீ கற்றுக்கொண்டிருக்கிறியா, இவை எல்லாத்தையும் கடைபிடிக்க, ஆமாண்டவரே நான் சிறு வயது முதல் நான் இவைகளை எல்லாம் கடைபிடிக்கிறேன் ஆண்டவரே என்றுதான் சொன்னான். பின் ஆகவே இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதை நாம் அறிவதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், துன்மார்க்களுடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகள் வழியில் நில்லாமல் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமல் என்ற ஆண்டவுடைய வார்த்தைக்கு நான் அர்ப்பணித்திருக்கிறேனா என்பதை பார்க்க வேண்டும். அதை செய்யாமல் நான் இரவு பகலாக இந்த ஆசீர்வாதத்தை, சில பேர் அருமையானவர்களே இதை காட்ட மாட்டாங்க, முன்னே காட்ட மாட்டாங்க, இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவானுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி போட்டு போயிடுவாங்க. நான் அப்படி சொல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லை. முதலாவது நீ என்னுடைய வழியை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், என்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா, துன்மார்க்குடைய ஆலோசனையை நான் கேட்கிறேனா, பாவியுடைய வழியிலே நிற்கிறேனா, பரியாசக்கார் உட்கார்ந்ததிலே நான் என்னுடைய வாழ்க்கை உட்கார்ந்து இருக்கிறதா, இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். விளங்குதா, இதிலே இருந்து நான் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே இருந்து கொண்டு இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே நான் தியானமாக இருக்கும் பொழுது நான் பாக்கியவானாக இருக்கிறேன்.
அது எப்படிப்பட்ட பாக்கியவான்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஐயோ பாஸ்டர், எவ்வளவு நாள் நான் ஜெபித்தேன், எவ்வளவு நாள் உபவாசம் இருந்தேன், எவ்வளவு நாள் நான் நன்மைகளை எல்லாம் செய்தேன், எவ்வளவு பேருக்கு நான் அன்னதானம் எல்லாம் பண்ணினேன், நீங்களும் எவ்வளவு ஜெபிச்சிங்க, எத்தனை ஊழியக்காரர் எனக்கு ஜெபிச்சிங்க, எல்லாம் தோல்வியாக போயிட்டுதே. இல்லை, ஆண்டவர் போய் சொல்ல மாட்டார், ஆண்டவர் வாக்கு மாற மாட்டார். அருமையானவர்களே, அதற்கு முன்பாக உடைய வழியை நீ ஆராய்ந்து பார்த்தாயா? எல்லாம் செய்தாய், நல்லது, உன்னுடைய வழியை ஆராய்ந்து பார்த்தாயா? தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர்லே 3:7 அங்கே அப்போஸ்தலாய பவுல் சொல்லுகிறார், நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். பின் ஆகவே நாம் கர்த்தருக்கு கீழ்படியாமல், பாஸ்டர் மட்டுமல்ல, பாஸ்டர் மாத்திரம் ஜெபிக்கிறே இல்லை, அப்போஸ்தலாய பவுலை எழுப்பி கொண்டு வந்து அப்போஸ்தலாய பவுலை வச்சு ஜெபிச்சாலும், பேதுருவை கொண்டு வந்து பேதுரு ஜெபிச்சாலும் ஒன்றுமே நடக்க போறதில்லை. விளைய செய்கிற தேவனால் தான் எல்லாம் ஆகும். இதை அறிஞ்சு கொள்ள வேணும். சரிதானே? பாஸ்டர் ஜெபிக்கிறார், ஒன்றும் இல்லையே, ஓடி போய் பவுலை பிடிச்சி எழுப்பி கொண்டு வருவோம், கிண்டி பவுலை கிண்டி கல்லறைக்குள்ளேருந்து கிண்டி எடுத்துக்கொண்டு வந்து பவுல் அப்போஸ்தலன் எனக்கு ஜெபியும், அவர் ஜெபிச்சாலும் நடக்காது. அவரே சொல்றார், விளைய செய்கிற தேவனால் தான் எல்லாம் ஆகும். ஆமென். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானதாக உங்களுடைய ஜீவி அமைய வேணும். ஆமென். பின்ன விதையானது, அருமையானவர்களே, நல்ல நிலத்தில் விழும்படி உங்கள் இருதயம் பண்பட்ட நிலமாய் காணப்பட வேண்டும். ஆமேன், அடுத்ததாக பாருங்கள், சங்கீதத்திலே 97வது சங்கீதம் 11வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. நீதிமானுக்காக வெளிச்சமும், செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு. என்ன விதைக்கப்பட்டிருக்குதாம்? உங்கள் ஜீவியத்தில் மகிழ்ச்சி என்ற விதை விதைக்கப்பட்டால் மகிழ்ச்சி என்ற பலனை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். விளங்குதா? நீங்கள் மகிழ்ச்சி என்ற விதையை விதைத்தால்தான் நாங்கள் மகிழ்ச்சி என்ற பலனை அடைய முடியும். நீங்கள் செல்லுகிற இடங்களெல்லாம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மகிழ்ச்சி என்ற விதையை விதையுங்க, மகிழ்ச்சி என்ற விதையை விதையுங்க. விளங்குதா உங்களுக்கு? அப்பொழுது நீங்கள் செம்மையானவர்களாக நீங்கள் காணப்படுவீங்க. நாங்கள் விதைக்காம நாம் எப்படி பலனை அனுபவிக்க முடியும்? சிந்தித்து பாருங்க. ஒருவரை ஒருவர் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்த்துங்க. அருமையானவர்களே, கர்த்தருடைய சபைக்கு வந்தா ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியோடு கை கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சியோடு ஒருவர் வாழ்த்துங்க. இன்றைக்கு நாம மகிழ்ச்சியோடு பிரேஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரேஸ் தி லார்ட் பிரதர் என்று சொல்லும் பொழுது, மற்றவர் கை கொடுக்கும் பொழுது ஓம் பிரேஸ் தி லார்ட், ஓம் பிரேஸ் தி லார்ட், ஓம் பிரேஸ் தி லார்ட், இப்படி இருந்தால் இது, நீ மகிழ்ச்சியை விதைத்தால் தான் நீ மகிழ்ச்சியை அறுப்பாய், விதையை அறுப்பாய். ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து நீங்கள் வாழ்த்துங்க. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் தெய்வீகமான மகிழ்ச்சியை விதையுங்க. கர்த்தர் பெரியவர் என்று சொல்லுங்க. கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறவர், அவர் நல்லவர் என்று சொல்லி சொல்லுங்க. அருமையானவர்களே, நீங்கள் அப்படி விதைக்கும் பொழுதுதான் நீங்கள் மிகுந்த பலனை நீங்கள் அறுப்பீங்க. அருமையானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு சமாதானத்தை தந்திருக்கிறார் என்றால், அந்த சந்தோஷத்தை தந்திருக்கிறார் என்றால், மற்றவர்களுக்கும் அதை சொல்லுங்க, விதையுங்க. அப்பொழுதுதான் அந்த சமாதானம் சந்தோஷம் எங்களை நாங்கள் அப்படியே பூர்ணமாய் அறுவடை செய்ய முடியும். ஏன் சார்ஜ் சொல்லுகிறோம் ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லுகிறோம். சொல்லும் பொழுதுதான் நாம் அதை விதைக்கும் பொழுது நாம் இன்னமாக நாங்கள் அதை அறுவடை செய்கிறோம். அருமையானவர்களே, ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே நாங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே ஒரு பெரிய சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம். ஞான ஸ்நானத்தினாலே ஒரு பெரிய சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம். இன்னமாக வேதம் தரும் மன மகிழ்ச்சியினாலே ஒரு பெரிய சந்தோஷத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுனாலே ஒரு சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம்.
ஏன் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஜெபவழி என்றால் ஏன் நாங்கள் ஓடி வருகிறோம்? அந்த சந்தோஷத்தை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். நாங்கள் இந்த சந்த கத்தரை ருசி பார்த்திருக்கிறோம். அதனால் அவர் நல்லவர் என்று நாங்கள் ஓடி வருகிறோம். கத்தருக்கென்று ஊழியம் செய்ய சந்தோஷத்தோடு ஓடி வருகிறோம். ஏன்? அந்த மகிழ்ச்சி நம்மிலே பொங்கி வழிகிறதுனாலே. அருமையானவர்களே, அந்த கத்தருடனால் உண்டாகின்ற அந்த மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை நாம் மற்றவருக்கு சொல்ல வேண்டும். அந்த மன மகிழ்ச்சி, அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம். அருமையானவர்களே, இப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தையும் தெரிவிக்க பல காரணங்கள் இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். அருமையானவர்களே, கர்த்தரை துதிக்கிறது, குடும்பமாக ஆராதனைக்கு வருவது, இன்னுமாக சொல்லப்போனால் ஜபங்களிலே கலந்து கொள்வது, வாஞ்சியோடு ஓடி வருவது, சாட்சி கூறுவது, இதெல்லாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாக்கியமான ஒரு அனுபவம். அருமையானவர்களே, இந்த சந்தோஷம்தான் தேவனுடைய பிள்ளைகளில், அது தேவனுடைய பிள்ளைகளை பெலன் கொள்ள வைக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய பெலன் அதுதான். அருமையானவர்களே, ஆகவேதான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பெலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பெலன். அருமையானவர்கள் என்று யார் சொன்னது? நெகேமியா சொன்னார். நெகேமியாவில் 8:10 நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே எல்லோரும் நாங்கள் இப்பொழுது சேர்ந்து சொல்லுவோமா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே எங்களுடைய பெலன். சொல்லுவோமா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே எங்களுடைய பெலன். இன்னொருக்க சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே எங்களுடைய பெலன். அடுத்ததாக யாக்கோபு 3:18 வாசிங்க. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. ஆமீன். இங்கே ஒரு விதையை பார்க்கிறோம். எப்படி விதைக்கப்படுதாம்? சமாதானம் என்கின்ற விதை. பார்த்தீங்களா, சமாதானம் என்கிற விதை விதைக்கப்பட்டால் என்னத்தை அறுப்போம்? சமாதானத்தை அறுப்போம். சமாதானம் என்ற விதையை விளைத்தால் நாம் சமாதானத்தை பெறுவோம். தாவீது ராஜாவுக்கு பிறகு சலமோன் சமாதானமான ஒரு ஆட்சியை நடத்தினார் என்று பார்க்கிறோம். யுத்தமே இல்லை, இரத்தம் சிந்துதலே இல்லை, எவ்வளவு ஒரு சமாதானமான ஒரு ஆட்சி என்று பார்த்தீங்களா அருமையானவர்களே? இப்படியே ஈசாக்கும் பாருங்கள், சமாதானத்துடன் இருந்தார் என்றுதான் நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் அவர் சமாதானத்தை அவர் காத்து கொண்டார் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். அவர் கோபப்பட்டதாகவோ, அல்லது அவர் எரிச்சல் அடைந்ததாகவோ, அல்லது அவசரப்பட்டு செயல்பட்டதாகவோ, பதறினதாகவோ நாங்கள் வேதத்திலே ஈசாக்கை குறித்து நாங்கள் பார்க்கவில்லை. அவர் சமாதானத்தோடு வாழ்ந்தார் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு பரலோகத்திலிருந்து பூமிக்கு வரும்பொழுது என்னத்தை கொண்டு வந்தார்? சமாதானத்தை கொண்டு வந்தார். விளங்குதா? இயேசு வரைக்கும் என்னத்தை கொண்டு வந்தார்? சமாதானத்தை கொண்டு வந்தார். அவர் சமாதான பிரபுவாகவே வந்தார், இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே சமாதானத்தின் சுவிசேஷத்தை விதைப்பதே அவருடைய பெரிய கடமையாயிருந்தது. பின் ஆகவே அவர் சமாதான விதைகளை விதைத்தார். இன்றைக்கு நாங்களும் சமாதான விதைகளை விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, சமாதான விதைகளை தவிர வேறு விதை இல்லை. சமாதான விதைகளை விதைத்தால் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சமாதானமாயிருக்கும். அந்த சமாதான விதை என்ன? சுவிசேஷம். சமாதான விதை என்ன? சுவிசேஷம். பின்ன சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அதுதான் ஆண்டவர் இயேசு முதலாவது ஊழியத்திலே தொடங்கின பிரசங்கம் என்ன? பரலோக ராஜ்யம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாயிற்று. சுவிசேஷம். ஆண்டவர் இயேசு சமாதான விதைகளை விதைக்கிறவராக இருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்திலே சமாதான கர்த்தர் இயேசுவுக்கு மாத்திரம் நீங்க இடத்தை கொடுங்க. அவருக்கு மாத்திரம் அந்த இடத்தை கொடுப்பீர்களாயின் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே எப்பொழுதும் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் சமாதான பாத்திரராக நீங்கள் காணப்படுவீர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுடைய வீடு சமாதானமாக இருக்கும், உங்களுடைய மனைவி பிள்ளைகள் சமாதானமாக இருப்பாங்க,
நீங்கள் செல்லுகிற இடங்கள் எல்லாம் தெய்வீக சமாதானத்தை நீங்கள் கொண்டு செல்லுங்க. அப்பொழுது அங்கும் சமாதானத்தை விதையுங்க, அங்கேயும் உங்கள் நிமித்தமாக சமாதானம் உண்டாகும். சிந்திச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்துட்டு வைப்போமே, இன்றைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துட்டுது, அங்கே எதிர்மாறான ஒரு சம்பவம், கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கிறாங்க, ஐயோ இப்படி நடந்துட்டுது. நீங்கள் சமாதானத்தின் பிள்ளைகள் போகிறீங்க, அங்கேயும் போங்க, நீங்களும் போய் சேர்ந்து கொண்டு கட்டி பிடிச்சி கொண்டு அழுது கொண்டு இருந்தீங்கண்டா என்னென்று சமாதானம் அந்த வீட்டில் வரும். பின்ன நீங்கள் சமாதானம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் அருமையானே. பின்ன லூக்கா சுவிசேஷத்தில் 8:11 விதை தேவனுடைய வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விதை தேவனுடைய வசனம். பின் ஆகவே சமாதானத்தின் விதைகளை நீங்கள் விதைக்க வேண்டும். கலாத்தியர் 6:7 நீங்கள் பாருங்க. கலாத்தியர் 6:7 மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆசீர்வாத விதைகளை, சமாதான விதைகளை விதைத்தால் ஆசீர்வாதத்தை அறுப்பான், சமாதானத்தை அறுப்பான். மகிழ்ச்சியின் விதைகளை விதைத்தால் எதை அறுப்பீர்கள்? மகிழ்ச்சியின் விதைகளை அறுப்பீர்கள். கோபத்தை விதைத்தால் கோபத்தை அறுப்பீர்கள். அவதூறை விதைத்தால் அவதூறை அறுப்பீர்கள். வாளை எடுத்தவன் வாளாலே சாவான். உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட பொய்களை விதைச்சிங்கண்டா பிறகு அவன் வளரவிட்டு பொய்யத்தான் அறுப்பீங்க. அலறி கொட்டிய விதைச்சா பிலாப்பழமா வரும்? அலறி கொட்டிய விதைச்சா பிலாப்பழமா பறிப்பீங்க? அந்த மரத்தில் அலறியத்தான் பறிப்பீங்க. மாங்கொட்டிய விதைச்சா நெல்லிக்காயா வரும்? மாங்காய் தான் வரும். நீ சமாதானத்தை விதைச்சா சமாதானம் தான் வரும். சந்தோஷத்தை விதைச்சா சந்தோஷம்தான் வரும். அதை விதைக்காம நீ வேற இனத்தையும் விதைச்சா, கோபத்தை விதைச்சால் அல்ல சமாதானமின்மையை விதைச்சால் அதுதான் வரும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜீவியத்தில் வீண் பேச்சுக்களை பேசி சாபத்தின் விதைகளை விதைக்காம சமாதானத்தின் சுவிசேஷத்தை குறித்து பேசி சமாதான விதைகளை விதையுங்க. அப்பொழுது நீங்கள் சமாதானமான ஒரு வாழ்வை பெறுவீங்க. இன்றைக்கு சொல்லுவார்கள், இன்றைக்கு பாடல் சொல்லுவார்கள், இன்றைக்கு பாஸ்டர் நான் ஒற்றுதருடைய ஒன்றும் கதைக்க இல்லை பாஸ்டர், நான் மௌனமாக இருந்துட்டா நல்லது, பின் இதுக்கு முந்தி கதைச்சிருக்கிறான்றது அர்த்தம். இன்றைக்கு மட்டும் விட்டுருக்கிறான், என்னத்துக்கு விட்டுருக்குறது தெரியாது, பின் நாளைக்கு துவங்குவான். சரி, இன்றைக்கு முழுக்க நான் கதைக்க இல்லை என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு நான் இன்றைக்கு ஒற்றுதருடையும் கதைக்கலை, ஏன் வீண் பிரச்சனை, ஒருவருடையும் கதைக்க இல்லை. சரி, ஒத்துக்கொள்கிறேன். போய் ஆண்டவுடைய சமூகத்தில் இருந்து ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து, இன்றைக்கு நான் காலையில் எழும்பினிலிருந்து நான் யாரோட கதைச்சேன், டெலிஃபோனில் யாரோட கதைச்சேன், அல்லது நேர் ஆரோட கதைச்சேன், அல்லது இன்னோட இன்னோட கதைச்சேன், என்னென்ன கதைச்சேன், இப்படி எழுதி கொண்டு வாங்க. சில நேரங்கள் பேப்பர் நிறைஞ்சு அடுத்த பேப்பர் தேவைப்படும். சில நேரங்கள் நாங்கள் பொதுப்படியாக சொல்கிறோம், என்ன தெரியுமா, நான் ஒருத்தருடைய ஒன்றும் கதைக்க இல்லை. சங்கீதம் 119:15 சொல்லப்பட்டிருக்கிறது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து, அங்கே முடியுங்க, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமுள்ளவர்களாக இருங்க, அப்பொழுது நீங்கள் சந்தோஷத்தை அறிப்பீங்க, சமாதானத்தை அறிப்பீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கூடியிருந்து கட்டு கதைகளையும் ஊர் கிளவி பேச்சுக்களையும் பேசி சாபத்தின் விதைகளை விதைக்கிறீங்களா? சிந்தித்து பாருங்க. அல்லது தேவனுடைய ஜீவ வசனங்களையும் அவருடைய மகிமைகளையும் பேசி ஆசீர்வாத விதைகளை விதைக்கிறீங்களா? இதை சிந்தித்து பாருங்க. எத்தனையோ தேவ ஊழியர், தேவனுடைய ஜனங்கள் சுவிசேஷ விதைகளை விதைத்தாங்க அருமையானவர்களே. எத்தனையோ தேவனுடைய ஊழியர் தங்களுடைய ஜீவனையும் பாராமல் தேவனுடைய விதைகளை விதைச்சாங்க. தேவனுடைய ஜனங்கள், உண்மையான தேவனுடைய ஜனங்கள் சுவிசேஷத்தை விதைச்சாங்க, மகிழ்ச்சியின் விதையை விதைத்தாங்க, ஆசீர்வாதத்தின் விதைகளை விதைச்சாங்க. ஆனால் அவர்களுக்கு எதிராக பாருங்க, அவ்வப்போது என்ன நடந்தது, ஒரு கூட்டமே எழும்பினது, எதிர்த்தாங்க. சுவிசேஷம் அவங்க சொல்றதை எதிர்த்தாங்க. இந்த ஊருக்குள்ள நீ சுவிசேஷம் சொல்ல வேணாம் என்று சொல்லி எதிர்த்தாங்க.
அவங்களுடைய நட்பெயர்களை கெடுத்தாங்க, அவர்கள் மேல் தாக்குதலை தொடுத்தாங்க. இதெல்லாம் சரித்திரம் அருமையானவர்களே. ஆனால் சத்துருக்களால் அடக்கிவிட முடிஞ்சதா? பிசாசு வெண்டுட்டானா? அதனால சுவிசேஷம் பரம்பாம இருந்துட்டுதா? அல்லது ஜனங்கள் ஞானஸ்தானம் பெறாம இருந்துட்டாங்களா? சிந்தித்து பாருங்க. இல்லவே இல்லை. அந்த தேவ ஊழியரும் தேவ ஜனங்களும் விதைத்த அந்த விதைகள் 100 மடங்கு பலனையே கொடுத்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆறு மேதும் சொல்லிவிட்டால் ஒளிந்து விடுகின்றோம், பயந்து போய் நடுங்கி விடுகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் சொன்னதினாலே எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நாங்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் அமைந்து விடுகிறோம். அருமையானத்தினுடைய பிள்ளைகளை, இல்லை, கர்த்தரோடு இருக்கிறார், கர்த்தரோடு இருக்கிறார். ஆகவே நாம் எப்பொழுதும் சத்துருக்களை கண்டு நாங்கள் பயந்து விடக்கூடாது. அவர்களுடைய எதிர்ப்புகளை பார்த்து நாங்கள் பயந்து விடக்கூடாது. நாம் விதைக்கிற விதையை விதைக்க நாம் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்வோம். அருமையானவர்களே, இயேசு சொல்லுகிறார், விதைக்கிறவன் வசனத்தை அங்கே விதைக்கிறான். விதைக்கிறவன் என்னதை விதைக்கிறானாம்? வசனத்தை விதைக்கிறான். விதை என்னது? தேவனுடைய வசனம். விதை தேவனுடைய வசனம். ஆகவே அவைகளை அழிக்கவோ அவைகளை அடக்கவோ எந்த மனுஷனாலும் முடியாது, எந்த மனுஷனாலும் முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சில பேர் சொல்லுவார்கள், என்ன பற்றி அவருக்கு தெரியாது, என்ன பற்றி அவருக்கு தெரியாது. இயேசுவை விட பெரியவரா? சிந்திச்சு பாருங்க, இயேசுதான் பெரியவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த மனுஷனையும் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விதை தேவனுடைய வசனம், அந்த வசனம் வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. நீ விதைக்கும் பொழுது 100 மடங்கு பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. 100 மடங்கு பலன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கே குழப்பங்கள் இருக்கிறதோ அங்கே விதையாய தேவ வசனம் அமைதியை கொண்டு வருகிறது. எங்கே பிரிவினைகள் உண்டாகிறதோ அங்கே தேவனுடைய வசனம் அங்கே ஒற்றுமையை கொண்டு வருகிறது. எங்கே போராட்டங்கள் இருக்கிறதோ அங்கே சமாதானத்தை தேவனுடைய வசனங்கள் கொண்டு வருகிறது. ஆகவே நாங்கள் விதைப்போம், சோர்ந்து போகாமல் விதைப்போம், உற்சாகத்தோடு விதைப்போம். அது கர்த்தருடைய வசனம், அது தேவனுடைய வசனம், அது ஜீவன் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 5:18 வாசிங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும், நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய வசனத்தை ஒழித்து விட ஒருவராலும் கூடாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் தேவனுடைய வசனம் அது ஒருபொழுதுமே ஒளிந்து போகாது. அதை அழித்து விட எந்த சக்தியாலும் எந்த மனுஷனாலும் முடியாது. அருமையானவர்களே, ஆகவே அப்படியே உங்களுக்கு வருகின்ற ஆசீர்வாதங்களை எந்த மனுஷனாலும் தடுக்க முடியவே முடியாது. அதை ஒரு மனுஷன் உங்களிடத்திலிருந்து பறித்து கொள்ளவும் முடியாது. அருமையானவர், எவராலும் பறித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது எந்த ஒரு சத்துருவும் இந்த ஆசீர்வாதத்தை பறித்து கொள்ள முடியாது. மத்தேயு 13:24 வாசிங்க. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இப்பொழுது அருமையான பிள்ளைகளை கவனியுங்க, பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறதாம் சொல்லுங்க. பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறதாம்? தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்படியாயின் வசனத்தை விதைக்கிறதுக்கு புறப்பட்டு போய் விதை விதைக்கிற நீங்கள் யார்? நீங்கள் யார்? பரலோக ராஜ்யம். நீங்கள் யார்? பரலோக ராஜ்யம்.
அதாவது நீங்கள் அந்த பரலோக ராஜ்யத்தின் ஊழியர்கள். ஆகவே நீங்கள் உலகத்தில் உள்ள எதிர்ப்புகளுக்கு பயப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் ஊழியர்கள். அருமையானவர்களே, மத்தேயு 10:28 தயவுசெய்து வாசிங்க. ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். மனுஷருக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், பரலோக ராஜ்ய எஜமானுக்கே நீங்கள் பயப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இடரல்கள் வருவது அவசியம். நீங்கள் இன்றைக்கு விதை விதைக்க போகும் பொழுது இன்றைக்கு பல மனுஷர் உங்களுக்கு இடரல்கள் கொடுக்கலாம், உங்களுடைய நட்பெயர்களை கெடுக்கலாம், அல்லது உங்களுக்கு உங்களுடைய ஜீவனுக்கு பயமுறுத்தல்கள் அவர்கள் சொல்லலாம். இடரல்கள் வருவது ஆண்டவர் சொல்கிறார், இடர்கள் வருவது அவசியம். இடர்கள் வருவது அவசியம். எனினும் இடரல்கள் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ. ஐயோ என்றால் என்ன? ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது, அவன் சாபத்தை பெற்றுக் கொள்ளுகிறான், சபிக்கப்படுகிறான். ஆகவே இடரல்கள் வருவது அவசியம். இடரல்கள் யாரால உண்டாகிறதோ அவனுக்கு ஐயோ. ஆகவே அருமையானவர்களே, உங்களுக்கு ஆசீர்வாதம், அவனுக்கு ஐயோ. ஆகவே எந்தொரு எதிர்ப்புகளையும் குறித்து நீங்கள் கவலைப்படாமல், சோர்ந்து போகாமல், நீங்கள் கர்த்தருக்காக மனப்பூர்வமாக ஏற்று அந்த வேலைகளை நீங்கள் செய்கிற ஜனமாய் காணப்பட வேண்டும். செங்கடலால் செங்கடலை தேவன் பிரித்து தம்முடைய ஜனங்களை கொண்டு சென்றார். ஆமேன். செங்கடலையே பிளந்து தம்முடைய ஜனங்களை அவர் நடத்தி சென்றார். அவருடைய ஜனங்கள் மாத்திரமே அதனால் நடந்து ஜீவனோடு இருந்தார்கள். ஆனால் துணிகரமாக அந்த பாதையிலே நடந்து சென்ற வந்த எகிப்தியர்கள் முற்றும் முழுதாக அழிக்கப்பட்டார்கள். ஒரே பாதை, அங்கே ஆசீர்வாதம், இங்கே அழிவு. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம், இடரல் உண்டாக்குறவனுக்கு அழிவு. இது சத்தியம், இது கர்த்தருடைய ஜீவ வார்த்தை, இது மாறாதது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்காக மனப்பூர்வமாக ஏற்று நீங்கள் செயல்படுங்க, எழும்புங்க. அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் ஜீவனற்றவர்கள் அல்ல. ஆகவே ஜீவன் அற்றவர்களுக்கு நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு மகிழ்ந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழுங்கள், மன ரம்யத்தோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமீன்.